நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் 8 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சிறுமிக்கு நடந்தது என்ன? பாலடைந்த வீட்டில் அரங்கேறிய கொடூரம், ஓநாய் மனிதர்களின் முழு விவரம், கூண்டோடு தூக்கப்பட்ட காவல் நிலையம், நீதி கேட்டு பிடித்த போராட்டங்கள், பற்றி எரியும் புதுச்சேரி, புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன். 40 வயது மதிக்கத்தக்க இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி மைதிலி. இந்த தம்பதியின் 2வது மகள் ஆர்த்தி. 9 வயதான அந்த தம்பதி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5வகுப்பு படித்து முடித்துள்ளார். எப்போதும் துருதுருவென இருக்கும் சிறுமி ஆர்த்தியை அவரது பெற்றோர் மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் அந்த சிறுமி தனது வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் இருந்த சிறுமி ஆர்த்தி திடீரென காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் ஆர்த்தியை அந்த பகுதியில் இருந்து பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் பதட்டமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குழந்தை காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுமி ஆர்த்தியை யாராவது கடத்தியிருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர். இந்த விவகாரத்தில் 3 நாட்கள் ஆகியும் போலீசார் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே வேளையில் தனது மகளை பறிகொடுத்த பெற்றோர் சோகத்திலேயே அந்த 3 நாட்களை கடந்து வந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுமி நடந்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது. அதன் பிறகு 2 IPS அதிகாரிகள் தலைமையில் 40 போலீசார் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று சிறுமியை தேடினர். மேலும் சந்தேகத்தின் பேரில் 20க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரணை நடத்தினர். ஆனால் அப்போதும் சிறுமி பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை. இதற்கிடையில் போலீஸ் விசாரணையில் எந்த துப்பும் கிடைக்காததால் சிறுமியை விரைந்து மீட்க கோரி குடும்பத்தினரும் உறவினர்களும் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே கடந்த 4ஆம் தேதியன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அந்த தொகுதி MLA பிரகாஷ்குமாரும் போலீஸ் DGPயையும் நேரில் சந்தித்து சிறுமியை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இத்தகைய சூழலில் கடந்த 5ஆம் தேதியில் சோலைநகர் பகுதியில் அம்பேத்கர் வீதி கண்ணதாசன் வீதி இடையே செல்லும் கழிவுநீர் கால்வாயில் சாக்கு மூட்டை மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் முக்தியால்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது அந்த சாக்கு மூட்டையில் சிறுமியின் கைகால்கள் கட்டப்பட்டு கால்வாயில் வீசப்பட்டிருந்தது தெரிய வந்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். இதையடுத்து காணாமல் போன சிறுமியின் தந்தையான நாராயணன் கால்வாயில் மிதப்பது தனது மகள்தான் என்பதை உறுதி செய்தார். அப்போது இதை கேட்டவுடன் அந்த இடத்தில் இருந்த சிறுமியின் உறவினர்கள், ஊர் மக்கள் என அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இந்த நிலையில் கால்வாயில் இருந்த சிறுமியின் உடல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியில் பொதுமக்கள், உறவினர்கள் என 100க்கணக்கானோர் திரண்டனர். சிறுமியின் உடலை எடுத்து சென்ற காவல்துறையினர் உடலை பார்க்க யாரையும் அனுமதிக்கவில்லை. இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு போலீசார் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே சிறுமியை கொலை செய்த கொலையாளிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மெத்தனமாக நடந்து கொண்ட போலீசாரை கண்டித்தும் சிறுமியின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் சோலைநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முத்தியால்பேட்டை மணிகூண்டு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல
புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பினர் ECR சிவாஜி சாலை அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு முத்தியால்பேட்டை காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அது மட்டும் இன்றி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடற்கரை சாலை நேருசிலை அருகே உள்ள சிறு வியாபாரிகள் ஒருநாள் கடையடைப்பு நடத்தினர். இதையடுத்து அவர்களிடம் நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். இதையடுத்து புதுச்சேரிக்கு தேர்தல் பாதுகாப்புக்கு வந்த துணை இராணுவ படையினர் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர். அவர்களை கண்டு மேலும் ஆவேசமடைந்த பொதுமக்கள் மறியலை கைவிட மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் பிடித்து வைத்துள்ள 5 நபர்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஆத்திரத்துடன் கூறி வருகின்றனர். கொலையாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் அந்த பகுதியில் தீவிர விசாரணை நடத்தினர். காணாமல் போன சிறுமி சாக்கு மூட்டையில் சடலமானது எப்படி, கொடூரமாக சிறுமியை கொன்று வீசியது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கினர். அதில் சிறுமி வீட்டிலிருந்து 50 அடி தொலைவில் உள்ள சாக்கடை கால்வாயில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் கொலையாளி இதே பகுதியைச் சேர்ந்தவராகத்தான் இருக்கும் என்று முடிவுக்கு வந்தனர். அதன்படி அதே பகுதியில் வசிக்கும் நபர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது 19 வயதான கருணாஸ் என்ற இளைஞர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு அந்த இளைஞரை அழைத்து விசாரித்த போது அவரது கைகளில் நகக்கீறல்கள் இருந்துள்ளது. அது மட்டும் இன்றி போலீசார் கேட்ட கேள்விக்கு நடுக்கத்துடன் பதிலளித்ததால் கருணாசை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். மேலும் அதே பாணியில் 54 வயதான விவேகானந்தன் என்ற நபரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். இதையடுத்து போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய இருவரும் தாங்கள் செய்த கொடூரத்தை ஒவ்வொன்றாக விவரித்தனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் இருவரும் சிறுமியை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதை கேட்ட போலீசாரும் ஒரு கணம் திகைத்து போயினர். அதில் 54 வயதான விவேகானந்தன் தனது மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் கஞ்சா மற்றும் குடிபோதைக்கு அடிமையான விவேகானந்தன் அதே பகுதியில் பெயிண்டராக இருக்கும் 19 வயது கருணாசுடன் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார். அது மட்டுமின்றி ஒன்றாக மது குடிக்கும் இவர்கள் இருவரும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனிமையில் இருக்கும் விவேகானந்தன் சிறுமி ஆர்த்திக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து பழக்கம் ஆகியுள்ளார். இதனிடையே சம்பவத்து அன்று சிறுமி ஆர்த்தி தனது வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த விவேகானந்தன் சிறுமியுடன் நைஸாக பேச்சு கொடுத்துள்ளார். அந்த நேரத்தில் சிறுமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி அதே தெருவில் உள்ள தனது பாலடைந்த வீட்டின் மாடிப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் விவேகானந்தன் அந்த சிறுமியை பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி அலறி துடித்தார். அப்போது அந்த வழியாக சென்ற கருணா சத்தம் கேட்டு விவேகானந்தனின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை பார்த்த கருணாஸ் தானும் அந்த கொடூர செயலில் ஈடுபட முயற்சித்துள்ளார். இதற்கிடையில் கதறி துடித்த அந்த சிறுமி திடீரென மூச்சு திணறி மயங்கி விழுந்தார். அப்போது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த 2 பேரும் சிறுமி ஆர்த்தியின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். அது மட்டுமின்றி சிறுமியின் உடலை வேட்டியில் மூட்டையாக கட்டி வீட்டிற்கு பின்புறம் உள்ள சாக்கடை கால்வாயில் வீசிவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த சம்பவம் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே சிறுமி கொலையில் போலீசார் அலட்சியம் காட்டியதாக எழுந்த புகாரை அடுத்து முக்தியால்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்ட அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கில் விரிவான விசாரணை நடத்த IPS அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைதான குற்றவாளிகள் கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோர் மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவேகானந்தன் வீட்டில் இன்று காலை தடய அறிவியல் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி அங்கு சேகரிக்கப்படும் தடயங்களை வைத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.
அதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் போலீஸ் காவலில் இருக்கும் மற்ற 5 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சந்தேகப்படக்கூடிய 5 நபர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்காக ஜிப்மர் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் 9 வயது நிரம்பிய சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.